Hi friends, welcome to our channel Learn That. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பவர் லாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்திருக்க ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அது என்னென்ன பவர் லாஸ் அப்படினா a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n. சோ கீழ இருக்கிற a-ன்றது பேஸ், மேல இருக்க m, n-ன்றது பவர். சோ பேஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா மேல இருக்க பவரை வந்து இன் டம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்கனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பவரை. இதே மாதிரி டிவிஷன் கொடுத்திருந்தாங்கனா மேல இருக்கிற பவரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். a பவர் m ஹோல் பவர் n அந்த மாதிரி இருந்துச்சுனா சோ m ஐயும் n ஐயும் அந்த ரெண்டு பவரையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ a பவர் m n if a பவர் m equal to a பவர் n. சோ அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படினா மேல இருக்க பவர் வந்து m வந்து n க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ சிமிலர்லி a பவர் 0 equal to 1. சோ a பவர் 0 னா a ன்ற பிளேஸ்ல எந்த வேல்யூ போனா போடலாம். தட் இஸ் 5 பவர் 0 னாலும் 1 தான், 100 பவர் 0 னாலும் 1 தான். சோ எனிதிங் பவர் 0 equal to 1. சோ இந்த 5 லாஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதே மாதிரி ஃபிராக்ஷன்ஸ்க்கு வந்து சோ பவர் லாஸ் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படினு பார்த்தோம்னா a பை b ஹோல் பவர் n equal to b by a ஹோல் பவர் மைனஸ் n. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்து நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற பவரோட சைன் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ ஏ பை பின்றது இங்கே என்ன ஆகுது, பி பை ஏவாக இருக்கும்போது பவரோட சைன் n இருக்குது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் n வரும். சப்போஸ் இங்கே மைனஸ் n இருந்துச்சு அப்படின்னா ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது பவர் வந்து பிளஸ் n அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஏ பவர் எம் பை என். ஸோ எம் பை என்ன்ற மேலே இருக்க பவர் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எம்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பவரை ரெப்ரசென்ட் பண்ணுது, கீழே இருக்கிற என் வந்து ரூட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். 125 ஹோல் க்யூப் இன்ட்டு 25 பவர் 4 டிவைடட் பை 5 க்யூப் இன்ட்டு 625 ஹோல் க்யூப். ஸோ இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஸோ 125, 25, 625 எல்லா நம்பர்ஸ்மே எப்படி இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்குது. ஜஸ்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 5 எல்லா நம்பர்ஸையும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 125ன்றது வேல்யூ என்ன, 5 க்யூப். ஸோ 5 க்யூப் ஹோல் க்யூப் இன்ட்டு 25 எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 5 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 டிவைடட் பை 5 க்யூப் இன்ட்டு 625 எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், தட் இஸ் 5 பவர் 4 ஹோல் க்யூப். ஆல்ரெடி நமக்கு தெரியும் தட் இஸ் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் என் அப்படின்னு சொல்லிட்டு பவர் லாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ 3 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 பவர் 9 இன்ட்டு 5 பவர் 2 4 சார் 8 டிவைடட் பை 5 க்யூப் இன்ட்டு 5 பவர் 4 3 சார் 12. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 எல்லா நம்பர்ஸுமே நமக்கு கிடச்சிருச்சு. ஜஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா போதும். ஸோ 5 பவர், ஸோ பேஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு, மேலே வந்து பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து அதை மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 9 ப்ளஸ் 8. ஸோ இங்கே டிவிஷன் இருக்குது, அதனால் பவரை வந்து மைனஸ் பண்ணலாம், மைனஸ் 3. இங்கே எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ பவரை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் தட் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 9 ப்ளஸ் 8 17 மைனஸ் 3 ப்ளஸ் 12. ஸோ 5 பவர் 14 ப்ளஸ் 12. ஸோ 5 பவர் 26. ஸோ 5 பவர் 26 அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் போகலாமா? ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இது எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? 512 ஹோல் க்யூப் டிவைடட் பை 64 ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இதில் 512, 64 எல்லாமே எப்படி இருக்குது, 8 மல்டிபிள்ஸாக இருக்குது. ஜஸ்ட் 8 மல்டிபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணலாமா? ஸோ 8 க்யூப்ன்றது தான் 512. ஸோ 8 க்யூப் ஹோல் க்யூப் டிவைடட் பை 64 எப்படி எழுதலாம், 8 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஏ பவர் எம் என் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். ஸோ இந்த 3 3 மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 8 பவர் 9 டிவைடட் பை 8 பவர் 2 2 சார் 4 இன்ட்டு 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இங்கே பேஸ் வந்து ஈவனாக இருக்கா, டிவிஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ டிவிஷனில் தான் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8 பவர் 9 மைனஸ் 4 இன்ட்டு 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ 8 பவர் 5 இன்ட்டு 8 பவர் 2 ஈக்குவல் டு 8 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்து பேஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா பவரை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 பவர் 5 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 8 பவர்
x plus 2. So 8 power 5 plus 2, 7 equal to 8 power x plus 2. So base வந்து equal இருக்கு. That is, இப்ப a power m equal to a power n. So இந்த மாதிரி condition fulfill ஆச்சு அப்படினா, அந்த conditionல, மேல இருக்க power வந்து equal. So power rule நம்ம பார்த்திருக்கோம். That is, m is equal to n அப்படின்ட்டு. அப்ப 7 என்றது x plus 2 க்கு equal. Which implies x is equal to 7 minus 2. So equal to x is equal to 5. So x 5 அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் ஓகேவா சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்கனா இன் டம்ஸ் ஆஃப் அந்த ஸ்மால் நம்பர்ஸ்ல ஜஸ்ட் நம்ம வந்து கன்வர்ட் பண்ணிட்டு எல்லாம் ஒரே மாதிரி நம்பர்ஸா கன்வர்ட் பண்ணிக்கலாம் சோ கன்வர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும் சரியா சோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் தி ஃபாலோயிங் 25/16 ஹோல் பவர் -3/2 இன்டு 1/625 ஹோல் பவர் -3/2 ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஸோ 25/16 ஹோல் பவர் -3/2 இன்டு 1/625 ஹோல் பவர் -3/2 ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஃப்ராக்ஷனில் வந்து மேலே பவர் வந்து மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஸோ அந்த டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் தட் இஸ் 16/25 ஹோல் பவர் இப்போ 3/2 நம்ம கிடச்சிடுமா இன்ட்டு அதே மாதிரி 625/1 ஹோல் பவர் 3/2 ஸோ இப்போ ப்ளஸில் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறது என்ன சொன்னேன் மேலே இருக்கிறது பவரு கீழே இருக்கிறது ரூட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் ஓகேவா ஸோ 16 ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் 4/25 ரூட் எடுத்தோம்னா 5 ஸோ இப்போ ரூட் ஆஃப் அந்த 2ன்றது கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு 3 மட்டும் இருக்குது சிமிலர்லி பார்த்தீங்கன்னா 625க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 25 ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சு 3 மட்டும் இருக்குது ஸோ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம்னா போதும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் சரியா தட் இஸ் 4×4×4 / 5×5×5 × 25 × 25 × 25 ஸோ 5 5s are 25 ஸோ அதுக்கு ஒரு 25 கேன்சல் பண்ணியாச்சு சிமிலர்லி 1 5s are 5 5 5s are 25 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 64 × 5 × 25 64 × 25 ஃபைவால் மல்டிப்ளை பண்ணோம்னா 125 ஸோ 125 64 மல்டிப்ளை பண்ணோம்னா 8000 கிடைக்கும் ஓகேவா ஸோ 8000 அப்படிங்கிறது தான் இதை சால்வ் பண்ணி நமக்கு கிடைச்ச ஆன்சர் சரியா ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஸோ கீழே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா ஸோ இதுலேயே அதே மாதிரி எப்படி இருக்குது பவர் எல்லாமே மைனஸில் இருக்குது ஸோ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தட் இஸ் 27/64 2/3 அதே மாதிரி இதே ரிவர்ஸ் பண்ணோம்னா 16/4 3/2 ஈக்குவல் டு x/2 இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற ரூட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் ஓகேவா ஸோ ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா அந்த 27க்கு கியூப் ரூட் எடுக்கணும் ஸோ இங்கே 3 இருக்குது அதனால கியூப் ரூட் எடுக்கணும் ஸோ கியூப் ரூட்னா என்னது 3 × 3 × 3 27க்கு ஈக்குவலா அதே மாதிரி 4 × 4 × 4 64க்கு ஈக்குவல் தட் இஸ் 27 64 அதனால் என்ன பண்ணலாம் கியூப் ரூட் எடுத்தோம்னா 3/4 கியூப் கேன்சல் ஆகிடுச்சு அப்போ ஸ்கொயர் மட்டும் வரும் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது கீழே ஸ்கொயர் தான் இருக்குது ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா போதும் ஸோ 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4/4 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2 whole cube ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்போ கியூப் மட்டும் வரும் ஈக்குவல் டு x/2 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அதை ஈக்குவேட் பண்ணோம்னா போதும் ஓகேவா ஸோ 3×3 / 4×4 × 4 cube என்ன 4×4×4 / 2 cube 2×2×2 ஈக்குவல் டு x/2 ஸோ இந்த 2 4s இந்த 4s கேன்சல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி 2 2s are 4 அந்த 4க்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ என்ன கிடைக்கும் 3 3s are 9/2 ஈக்குவல் டு x/2 அப்படின்னு கிடச்சிருக்கா ஸோ x/2 ஈக்குவல் டு 9/2 ஈக்குவல் ஸோ எக்ஸ் இந்த வேணும் அப்படின்னா இந்த 2 இந்த சைட் கொண்டுட்டு போயிடலாம் ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆகும் × 2 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 ஸோ இந்த ப்ராப்ளமில் எக்ஸோட வேல்யூ 9 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் கெட்டிங் ஃபர்தர் வீடியோஸ் தேங்க்யூ